ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு ப்ரோ கபடி லீகில் ரெண்டு ஃபைனல் ரொம்ப முக்கியமான மேட்ச் நடந்திருக்கு எந்த டீம் ஃபைனல் போகிறாங்க எந்த இந்த டீம் எப்படி விளாண்டாங்கிறத ரிவ்யூ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ செமிஃபைனல் ஒன்ல பெங்களூர் புல்ஸ் வேஸ்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேன்தர்ஸ் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒன் சைரட் கேமாவே போச்சு எப்படி வந்து குவார்ட்டர் ஃபைனலில் பெங்களூரு புல்ஸும் தபாங் தல்லியும் விளாடும் போது பெங்களூர் புல்ஸ் லீட் எடுத்து தபாங் தள்ளி வந்து ரொம்ப மோசமாக அதே மாதிரி இன்றைக்கி வந்து பெங்களூர் புல்ஸ் வந்து விளாண்டாங்க வாழ்க்கை ஒரு வட்டம்ங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சது அதனால் மோசமான தோல்வி பெங்களூர் புல்ஸ் பெற்றிருக்காங்க அதில் வந்து பரத் வந்து எப்போவுமே கை கொடுக்குற பரத் வந்து இன்னைக்கு கை கொடுக்க முடியல அப்போ வந்து ஜெய்ப்பூர் வந்து ஃபுல் கண்ட்ரோல் பண்ணி பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம ப்ரொடிக்ஷன் படியே ஜெய்ப்பூர் பிங் பேந்தர்ஸ் தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோம் ரெண்டும் ஈக்குவல் டீமாக இருந்தால் கூட ஜெய்ப்பூர் பிங் பேந்தர்ஸ் விளாடும் வின் பண்ணுன்னுன்னுன்னுன்னு சொல்லியிருந்தோம் நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் க்ளோஸ்ட்டு கேமில் ஒரு ரெண்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயிப்பாங்கன்னு நினச்சிருந்தோம் ஆனால் வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பயந்தர்ஸ் நாற்பத்தி நாலு பாயிண்ட் பெங்களூரு பில்ஸ் வந்து இருபத்தொம்போது பாயிண்ட் நிறைய பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜோ தோத்துதுங்கிறது கொஞ்சம் கவலையாக இருக்குது இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா ரைடிங் டேபிளில் பாயிண்ட் நம்பர் ஒன்னில் இருக்கிற அர்ஜுன் தேஸ்வால் வந்து இன்னைக்கு வந்து வெறும் அஞ்சு பாயிண்ட் எட்டு பாயிண்ட்டு தான் எடுத்துக்கிறார் சாரி ஆனால் நம்ம கரூர் சிங்கம் அஜித் குமார் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நம்ம கரூர் சிங்கம்ங்க நம்ம தமிழர் அருமையாக விளாண்டு பதிமூணு பாயிண்ட்ஸ் எடுத்து சூப்பராக விளையாண்டார் அவர் தான் இந்த விக்ட்ரிக்கு ரொம்ப மேஜர் ரீசன் சொல்லணும் அவர்னால தான் இவங்க வந்து ஜெய்ப்பூர் பிங் பேந்தர் நீங்க வந்து இப்போ இன்னைக்கு மட்டும் அர்ஜுன் சாரி அஜித் குமார் இல்ல அப்படின்னா அவங்களால இன்றைக்கி இந்த கேமை வின் பண்ணியிருக்க முடியாது ஏன்னா அவர் தான் நல்லா சூப்பர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஏன்னா யோசித்து பாருங்க பாயிண்ட் நம்பர் ஒன் டேபிளில் பாயிண்ட் நம்பர் ஒன்னில் இருக்கிறாரு ஆனால் அஜித்குமார் அந்த டேபிளே கிடையாது அவரை க பீட் பண்ணி தன்னோட டீம்மேட்டை பீட் பண்ணி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான் அந்த கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணும் ஏன்னா கேமை செம்ம கான்ஃபிடென்ஸாக விளாண்டாரு ரொம்ப காமாக ரொம்ப அப்படி அலட்டிக்காமல் ரொம்ப அருமையாக விளாண்டாரு அவருக்கு வந்து இன்றைக்கி ரெண்டு அவார்டு கொடுத்துருக்காங்க நிஜமாகவே ஹி டிசர்வ்ஸ் இட் ஸோ அதனால் அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிப்போம் ஏன்னா தமிழ் தலைவாச பற்றி நம்ம அடுத்தது பேச போகிறோம் ஆனால் வந்து ஒரு தமிழர் சாதிச்சிருக்கிறாருங்கிறதுனால நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுப்போம் ஸோ கண்டிப்பாக ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ் வந்து நீங்கள் ஃபைனல்ஸ் போயிருக்கிறாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அந்த டீம் வந்து டிசர்வ் செட் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம மேட்சுக்கு வந்துடுவோம் தமிழ் தலைவாசி புனேரி பல்டன் நம்ம ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒரு போல் வைக்கிறோம் அந்த போல் படி எண்பத்தாறு பெர்சன்டேஜ் வந்து தமிழ் தலைவாஸ் வின் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க பத்து பர்சன்டேஜ் வந்து புன்னேரி பல்டனுக்கு ஓட் போட்டுருந்தாங்க நோ கமெண்ட்ஸ் வந்து நாலு பர்சன்டேஜ் ஸோ அந்த பத்து பர்சன்டேஜோட ஓட்டு தான் இங்கே நடந்திருக்கு நம்ம எப்பவுமே மெஜாரிட்டி தான் வந்து மெஜாரிட்டி படி போனால் இன்றைக்கி வந்து அப்படி போகலை மேட்ச்சு இன்றைக்கி வந்து பத்து பர்சன்டேஜ் போட்டவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம மேட்ச் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க ஸோ அது வந்து நம்ம வந்து பாராட்டணும் அதாவது நாற்பது நிமிஷம் மேட்ச்சில் முப்பத்தஞ்சு நிமிஷம் வந்து தமிழ் தலைவாசம் லீடில் இருந்தாங்க ஒரு அஞ்சு பாயிண்ட் டிஃப்ரென்ஸு நாலு பாயிண்ட் டிஃப்ரென்ஸு மூணு பாயிண்ட் டிஃப்ரென்ஸுன்னு தமிழ் தலைவாசை லீட்லேயே வச்சுருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ லீட்லேயே வச்சுருந்தாங்க கடைசி அஞ்சு நிமிஷத்தில் புனேரி பல்டன் வந்து ஒரு எக்ஸலென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து லீட் எடுத்து கடைசியில் ரெண்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ கரெக்டாக நான் நாற்பது நிமிஷத்தில் கடைசி ஒரு மூணு மூணு நிமிஷம் இருபது செகண்ட் இருக்கும்போது தமிழ் தலைவாஸ் முப்பத்தி ஒன்று புன்னேரி பல்டன் முப்பத்தி ஆறு அஞ்சு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வந்தாங்க ஸோ எடுத்தாங்க நம்ம அவங்க லீட் எடுத்தாங்க ஸோ ஆனாலும் நம்ம டீம்னால அதை கேப் கோப்அப் பண்ண முடியல ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காகவே இருந்துட்டு இருந்துச்சு தமிழ் தலைவாஸ்க்கு ஏன்னா ஃபஸ்ட்டெலாம் அதாவது எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த கேம் வந்து லீட் எடுப்பாங்க கடைசி அந்த பத் பதினஞ்சு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்டேஜில் அவங்களால ரீட்டைன் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஒரு மிஸ்டேக் இருந்துகிட்டே இருந்துச்சு அதை வந்து திருப்பியும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ தமிழ் தலைவாசம் வந்து ரெண்டு தடவை ஆல் அவுட் ஆயிருக்காங்க புனரிபல்டன் வந்து ஒரு தடவை ஆல் அவுட் ஆனாங்க ஆனால் வந்து புனரி ஆல் அவுட் ஆனது ஃபர்ஸ்ட் செட்டில் இனிஷியலி ஆனால் தமிழ் தலைவாஸ் ஆல் அவுட் ஆனது எண்டில் செகண்ட் செ செகண்ட் செகண்ட் செட்டில் எண்டில் ஸோ இந்த டிஃபரென்ஸ் தான் இது ஏன்னா ஃபஸ்ட்டு ஆல் அவுட் ஆகும்போது அவங்க கவனமாக விளாட ஆரம்பித்தாங்க செகண்ட் ஆல் அவுட் ஆகும்போது தமிழ் தலைவாஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த டைமிங் மிஸ் ஆச்சு இந்த டைமிங் அவங்களால செட் பண்ண முடியல ஸோ பன்ன புன்னாரி பல்ட்டன் வந்து லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தாங்கன்னு சொல்லணும் இது ரஜினி டைலாக் டைலாக் தான் இருந்தால் கூட அவங்க அப்படி தான் வந்தாங்க ரொம்ப அப்படியே ஒரு செவன்ட்டி ஃபைவ் யோசித்து பாருங்கள் செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் கூட இல்லை எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த கேமில் தமிழ் தலைவாசம் ஜெயிச்சு ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் ஏன்னா அது அப்படி தான் இருந்துச்சு ஆனால் வந்து அப்படி மெதுவாக அவங்க வந்து அந்த டேக் ஓவர் பண்ணிட்டாங்க ஸோ அது வந்து புனேரி பல்டனில் அபிஷே அபிஷேக் அபினேஷ் அபினேஷ் நடராஜன் ஒரு தமிழர் இருக்கிறாரு அவரும் நல்ல சப்போர்ட்டிவ் ரோல் கொடுத்துருந்தாரு அவர் அப்பப்போ அவுட் ஆனாலும் சப்போர்ட்டிவ் ரோல் கொடுத்துருந்தாரு நரேந்தர் வந்து சூப்பர் டென் போட்டாலும் அவருக்கு அது இன்னைக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அதாவது ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவரும் அவராலும் விளாட முடியல அவர் வந்து ஒரு ஒரு மாதிரி டல்லாக ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ்னால் விளாண்ட மாதிரி இருந்துச்சு அவரால் அந்த அந்த அளவுக்கு ஒரு பிக்கராக விளாடல ஆனால் சூப்பர் டென் போட்டிருந்தார் அஜிங்கிய பவரோட மேட்ச்

பண்ணார் ஸோ நீங்கள் யாரும் தமிழ் தலைவர்ஸ் தோற்றத தோற்றதான்னு நினைக்காதிங்க தோ தமிழ் தலைவர்ஸ் தோற்கலை தமிழர்கள் ஜெயிச்சிருக்காங்க ஸோ அதனால் இதை இந்த இதை பற்றி நம்ம நம்மளுக்கு வந்து கபடி தான் முக்கியம் அதனால் நம்ம இதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டிய தேவையில்லை நம்ம அடுத்த ஃபைனலில் நல்ல ஒரு மேட்ச் இருக்கணுங்கிறது தான் நம்மளோட நம்மளோட எய்மு நல்ல மேட்சை என்ஜாய் பண்ணுவோம் கபடியை எப்போவுமே வந்து தூக்கி பிடிப்போம் நாட்டு டீம்ஸ் அப்படின்னு சொல்லணும் சொல்லுவாங்க ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து கேம் மே ஸ்போர்ட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட் நாட்டு டீம்ஸ் ஸோ அதனால் இதில் கவலைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க தமிழ் தலைவாஸ் எதனால் தோத்துச்சுன்னு நினைக்கிறீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா இன்னும் டிஃபென்ஸ் நல்லா விளாண்டாங்களா இல்லைனா அஃபென்ஸ் நல்லா விளையாண்டாங்களா இல்லை ரெண்டுமே அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருக்கா ஸோ நெக்ஸ்ட் சீசனில் இன்னும் பெட்டர் டீமாக பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு வருஷத்தில் அஜிங்கா பவர் நிறைந்தருக்குல இன்னும் நிறைய விளையாடுற வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அவங்க இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இன்னும் தமிழ் தலைவாஸ் அடுத்த சீசனில் வின்னர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஸோ மக்களை இதுக்கு நினச்சி கவலைப்படாதீங்க யாரும் வந்து நிறைய நான் வந்து நிறைய பேர் அழுறதெல்லாம் பார்க்குறேன் ஸோ அதனால் அழாதீங்க இட்ஸ் ஓகே விளையாட்டுன்னா வெற்றி தோல்வி சகஜம் ஸோ நீங்கள் வந்து அடுத்த நம்ம வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்